பழனியில் வர்தமான நதிக்கு பின்னாடி இருக்கிற தர்காவை பற்றி தான் இந்த காணொலியில் முழுசாக பார்க்க போகிறோம். அந்த தர்காவுக்கு நாங்கள் எப்படி போனோம் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாங்கள் பழனியிலிருந்து ஆயக்குடி வழியாக வரதாப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இவ்வளோ பெரிய ஆட்டுக்குட்டி கூட்டத்தை படத்தில் தான் அதிகமாக பார்த்ததுண்டு, இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன். எனக்கு இந்த ஆட்டுக்குட்டி கூட்டத்தை பார்த்த உடனே நான் அந்த கூட்டத்தில் நின்று நடுவில் நின்று விளையாடலான்னு தோணுச்சு. நான் நேராக பார்த்தேன், பார்த்த உடனே நடுவில் நின்றுட்டேன். எப்படி அதுக்கு போகும் அப்படிங்கிறத பார்க்குறக்காக எல்லா ஆட்டுக்குட்டியும் போதிடுச்சு. இந்த ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் ரொம்ப மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்துச்சு, அழகாக கியூட்டாக. அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். பழனியோட இயற்கை அழகை பற்றி யாராவது தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்தால் இன்னும் மேலே தெரிஞ்சுக்குவாங்கங்கிற அளவுக்கு பச்சை பசைன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த நெல் வயல்கள் எல்லாமே. வரதாப்பட்டினம் தர்காவுக்கு 4 மணிக்கு மேலே அங்கே அலோடு கிடையாது, அதனால நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே போய் ஆகணும் அப்படிங்கிறதுனால பயணத்தை ரொம்ப வேகமாகவே நாங்கள் நகர்த்த வேண்டியிருந்துச்சு. நாங்கள் போகிற வழியிலேயே குறிப்பிட்ட சில தொலைவுக்கு மீறி பூரா மண் ரோடுகளாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் மண் ரோடில் நீங்கள் மிகவும் மெதுவாக தான் வந்தாகணும், வேறு வழியே இல்லை. கல்லால் மட்டுமே ஆனால் அந்த ரோடுகளை நாங்கள் கடக்கையில் நிறைய இடம் பார்த்தீங்கன்னா குண்டுங்குழியுமாக இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் வந்தாகணும். சில இடத்துல மேடும் பள்ளமும் இருக்கும், அந்த இடத்துல எல்லாம் வண்டி பிரேக்கில் கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும், இல்லைன்னா அப்புறம் மிகப்பெரிய ஆபத்துகளுக்கு உண்டாகும். பார்க்குறக்கு இந்த வியூ செமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிரீனிஷாக அந்த மலையும் கீழே இருக்கிற அந்த பச்சை பசின் புல்வெளியும் வேறு லெவல். ஒரு வழியாக வரதாப்பட்டினம் தர்கா கிட்டே வந்துச்சு. இந்த இடம் தான் பார்த்துட்டிங்கன்னா வரதமான நதியுடைய பின்புறம், அதாவது நாங்கள் டேமுக்குள்ளே இருக்கோம். இதுதான் ஹபீப் ரஹ்மான் தர்கா. இங்கே 2 பணியாளர்கள் இருந்தாங்க, அவங்க பார்த்துட்டிங்கன்னா 4 மணிக்குள்ளே வந்து இங்கே இருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட ஒரு ரேஞ்சர் இருந்தாங்க. மனிதர்களுடைய நடமாட்டம் குறைவாக இருக்கிறதுனால தான் இந்த இடம் மேலும் தூய்மையாகவும் அழகாகவும் இருக்குது. கொடைக்கானலிருந்து வர தண்ணி ரொம்ப சுத்தமாக அந்த பாறைகளெல்லாம் இருந்து கடந்து வந்ததுனால மிக தூய்மையாக வந்துச்சு. நான் 2-3 தடவை எடுத்து குடித்தேன். வந்த கலைப்பில் இது சாப்பாட்டுக்கான நேரம்னு சாப்பாடை பிரிக்க ஆரம்பித்தாச்சு. மதுரை முனியாண்டி ஹோட்டலில் தான் நாங்கள் 2 புரோட்டா வாங்கினோம். அதுவும் இந்த மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு சாப்பிட்றத நினச்சா இன்னும் சூப்பராக இருக்குது. நாங்கள் போனப்போ ரொம்ப கம்மியாக தான் தண்ணி போயிட்டுருந்துச்சு, அதனால நாங்கள் விளையாடுறதுக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் நினச்சி நல்லா விளையாண்டுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள்லாம் போய் விளையாடுறாங்க அப்படின்னா ரொம்ப ஆபத்தெல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ விளையாடுறதுனா. ஆனால் இனிமேல் பார்த்துட்டிங்கன்னா தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்தானதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் சொல்ல நல்லா குடித்தோன்னு, உண்மையிலேயே ரொம்ப நல்லா ருசியான தண்ணி தான் நான் சொல்லுவேன். நான் இதுக்கு முன்னாடி திருமூத்தி மலை தண்ணி குடிச்சிருக்கேன், ஆனால் இப்போ தான் வரதமா நதியோடைய தண்ணி ருசியை பார்க்குறேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடம் பாருங்களேன், அழகான ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தை சுற்றியும் பச்சை பசேல்னு ஒரு இடம், அதுக்கு நடுவில் ஒரு தர்கா. இடம் பார்க்குறக்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த தர்காவை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய சிறு வயதில் இங்கே அதிகமாக வந்ததுக்குண்டான நினைவுகள் அவங்க மனசில் எப்பவுமே நீங்கள் இடம் பிடிச்சிருக்கும். பொதுவாக கோவிலில் எப்படி முடிவெட்டுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து நிறைய முஸ்லீம்கள் இங்கே வந்து முடி காணிக்கைகளை வந்து செலுத்துவாங்க. இந்த இடத்துல அல்லாஹ்வை தொழுதுட்டு அழகாக ஒரு பத்தி ஆயக்குடி வழியாக வரையில் ஒரு கடையில் வாங்கிட்டு வந்து பற்ற வச்சுட்டேன்.